ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏரோப்ளைன் எப்படி பறக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது மூணு பாகங்கள். ஒன்று ஏரோப்ளைனோட இன்ஜின், அடுத்தது ஏரோப்ளைனோட ரக்கைகள் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஏரோப்ளைனோட பின்பகுதி அதாவது டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம இந்த விங்ஸ் பற்றியும் டெய்ல் பற்றியும் பார்க்கலாம். ஏரோப்ளைனோட விங்ஸ் மற்றும் டெய்ல்ஸ் பார்த்துட்டோம்னா ஒரு முழு பகுதியால் உருவானதாக இருக்காது, அதில் வந்து பல பகுதிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே தனித்தனியே நகரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஏரோப்ளைனோட ரக்கையில் இருக்கிற ஏர் ஃபாயில் அப்படிங்கிற பகுதி தான் ஏரோப்ளைன் வந்து கீழிருந்து மேலே போகிறது ஒரு காரணமா இருக்கு. இந்த ஏர் ஃபாயிலோட வடிவத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த வடிவத்துல ஏர் ஃபாயில் இருக்கறனால அது மேலே காற்று படும்போது காற்று வந்து மேலே இருந்து கீழ் நோக்கி போகும். அப்படி இந்த ஏர் ஃபாயில்ல வந்து காற்று மேலே இருந்து கீழ் நோக்கி போகும்போது இந்த ஏர் ஃபாயிலுக்கு மேலே இருக்கிற காற்று வேகமா நகரும், ஏர் ஃபாயிலுக்கு கீழே இருக்கிற காற்று அதை காட்டிலுமே வேகம் கம்மியா இருக்கும். அப்படி மேலே இருக்கிற காற்று வேகம் அதிகமா இருக்கறனால அங்க வந்து குறைந்த காற்றழுத்தம் உருவாகும், அதாவது லோ ப்ரெஷர் உருவாகும். இதுவே அதுக்கு கீழே இருக்கிற காற்று மெதுவாக நகர்றதுனால அங்கே வந்து ஹை ப்ரெஷர் உருவாகும், அதாவது அதிக காற்றழுத்தம் உருவாகும். இதனால் என்ன ஆகும்னா கீழிருந்து மேல் நோக்கி உந்து விசை உருவாகும். இதைத்தான் லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஃப்ட்னால தான் ஏரோப்ளைன் வந்து மேலே பறக்குது. இதை ஃபிசிக்ஸில் ரிலேட் பண்ணி பார்த்துட்டோம்னா இதுக்கு காரணமாக இருக்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதாவது ஒரு பொருள் மேலே ஒரு விசை செயல்படும் போது அதற்கு சமமான எதிர்விசை உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா காற்று மேலிருந்து கீழே போகுது, அதனால வந்து மேலிருந்து கீழே ஒரு விசை உருவாகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கீழிருந்து அதுக்கு நிகரான எதிர்விசை உருவாகும், அதுதான் வந்து இந்த லிஃப்ட் ஃபோர்ஸாக இருக்குது. இப்படி மேலிருந்து கீழே வர காற்றோட வேகம் அதிகமாக அந்த கீழிருந்து இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். எந்த கட்டத்தில் அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் கிராவிட்டியை விட அதிகமாகுதோ, அதாவது அந்த உந்து விசை ஏரோப்ளைன் மேலே பூமியால் செலுத்தப்படும் புவியீர்ப்பு விசையை விட அதிகமாகுதோ, அந்த சமயத்தில் ஏரோப்ளைன் மேலே போக ஆரம்பிக்கும். ஏன்னா ஏரோப்ளைன் தரையில் இருக்கிற காரணம் வந்து புவியீர்ப்பு தான். அந்த புவியீர்ப்பு விசையையும் மீறும் போது தான் அது வந்து மேலே போகும், அதுதான் ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன இந்த ஏர் ஃபாயிலில் இந்த அளவு அதிக விசை உருவாகணும், காற்று வேகமாக வரணும், அதோட காற்றோட வேகம் இன்னும் அதிகமாகணும். அப்போ என்ன நடக்கணும், அந்த ஏரோப்ளைன் வந்து இன்னும் வேகமாக போக போக தான் அந்த காற்றோட வேகமும் அதிகமாகும். இப்படி ஏரோப்ளைன் வேகமாக போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஏரோப்ளைனோட இன்ஜின். அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். இந்த ஏரோப்ளைன் இன்ஜினில் மூணு முக்கிய பாகங்கள் இருக்கு. முதல்ல முன்னாடி இருக்கிற பாகத்து பேருது கம்ப்ரஸர். இது பார்க்கறதுக்கு ஃபேன் மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்து நிறைய பிளேட்ஸ் இருக்கும். இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஃபேக்ஸ், அதாவது ஒன்று பின்ன ஒன்று ஃபேன் வந்து அடுக்கி வச்ச மாதிரி இந்த கம்ப்ரஸரில் இருக்கும். இந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுனா அது சுற்றும் போது வெளியிலிருந்து கம்ப்ரஸர் ஃபேன் வழியாக உள்ள வர காற்றோட அழுத்தத்தை அதிகப்படுத்தும். கம்ப்ரஸர் ஃபேனுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பர். இங்கே தான் வந்து ஏரோப்ளைன் எரிபொருள் எரிக்கப்பட்டு அங்கே வந்து வெப்பம் அதிகரிக்கும். அங்கே வெப்பம் அதிகரிக்கிறதுனால கம்ப்ரஸர் வழியாக அதிக ப்ரெஷரோட வர காற்று சூடுபடுத்தப்படும். அப்போ என்ன ஆகுனா அந்த கம்பஷன் சேம்பர்லேருந்து வெளிவர காற்று அதிக அழுத்தத்துடன் அதிக வெப்பத்துடன் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற பாகம் பார்த்தீங்கன்னா டர்பைன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த முன்னாடி அந்த கம்ப்ரஸர் ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுற்றுறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த டர்பைன் பிளேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செதில் ஃபேன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்பஷன் சேம்பர்லேருந்து அதிக காற்றழுத்தத்துடன் அதிக வெப்பத்துடன் வர காற்று இந்த டர்பைன் பிளேட்ஸில் பட்டு இன்னும் வேகமாக இன்ஜினுக்கு பின்னாடி வெளிவரும். அப்படி அது வேகமாக இன்ஜினுக்கு பின்னாடி வெளிவரும் போது ஏரோப்ளைன் முன்னே நகர்றதுக்கான ஒரு விசை உருவாகும், அதை தான் வந்து த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ராக்கெட்டை பார்த்துட்டிங்கன்னா ராக்கெட் வந்து நேராக இருக்கும், அந்த ராக்கெட்டுக்கு கீழே வந்து அதிவேகத்தில் வந்து வெப்பமான காற்று வெளிவரும். அது வெளிவரனால ராக்கெட் நேராக மேலே போகுது. இதே தான் ஏரோப்ளைன் நடக்குது, ஆனால் ஏரோப்ளைனில் சைடாக பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்பமான காற்று வரும், அதனால ஏரோப்ளைன் முன்னோக்கி செல்லும். இப்போ புழக்கத்தில் இருக்கிற அதிகபட்சமான ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா டர்போஃபேன் இன்ஜின் கொண்டதாக இருக்குது. இந்த ஏரோப்ளைனுக்கு தேவையான எரிபொருள் எங்க இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து விங்ஸ்லையும் இருக்கும். விங்ஸ்ல வந்து அந்த எரிபொருள் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஏரோப்ளைன் வேகமாக போகும்போது அதோட காற்று வந்து வேகமாக அதோட ரக்கைகளில் படும். அந்த ரக்கையில் படும்போது அதோட ரக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது வந்து உடையறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ரக்கைகளோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகப்படுத்திருக்கு. அதில் வந்து ஃபியூயல் நிரப்பி அதோட வெயிட் அதிகரித்து அதோட திடத்தையும் அதிகப்படுத்துறாங்க. அதனால தான் ரக்கைகளில் ஃபியூயல் டேங்க் இருக்குது. ஸோ ஏரோப்ளைனோட இன்ஜினோட வேகம் அதிகமாக அதிகமாக அந்த ஏர் ஃபாயிலில் படுற காற்றோட வேகமும் அதிகமாகும். அப்புறம் அதோட ரக்கையில் வந்து நிறைய நகரக்கூடிய பாகங்கள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ளாப் அண்ட் ஸ்லாட் அப்படிங்கிற ரெண்டு பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளும் வெளியில் வந்து அந்த ஏர் ஃபாயிலோட வடிவத்தை இன்னும் காற்று வேகமாக கீழே போகிற மாதிரி மாற்றும். அதே சமயத்தில் ஏரோப்ளைனோட பின்பகுதியில் அதாவது டெயிலில் இருக்கிற ரெண்டு விங்ஸ் வந்து மேல் நோக்கி திரும்பும். அப்போ என்ன ஆகுனா டெயில் வந்து கீழே அழுத்த
அழுத்தப்படும். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேரும்போது ஏரோப்ளைன் உடனடியாக அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேலே போகுது. இப்போ உங்களுக்கு ஏரோப்ளைன் எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த டேக் ஆஃப் ஆகி ஏரோப்ளைன் மேலே போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி சமமான நிலையில் வந்துட்டு அப்படியே மிதக்கிற மாதிரி வானத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி ஏரோப்ளைனோட திசையை வந்து வானத்தில் மாற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏரோப்ளைன் மேலே போனதுக்கப்புறம் தேவையான உயரத்தை அடைஞ்ச உடனேமே அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஜினோட வேகத்தை குறைப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த இன்ஜின் வேகமாக போகும்போது இந்த ஏர்ஃபாயில் காற்றுப்பட்டு அந்த உந்து விசை அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு. அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் எந்த கட்டத்தில் கிராவிட்டி விட அதிகமாகதோ அப்போ வந்து ஏரோப்ளைன் மேலே போகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இன்ஜினோட ஸ்பீடு குறைய குறைய அந்த லிஃப்ட் ஃபோர்ஸும் குறைஞ்சிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு சமமாகும். அந்த கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினோட ஸ்பீடு அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அதில் உருவாக்குற லிஃப்ட் ஃபோர்ஸும் பூமி வந்து ஏர்ப்ளைன் மேலே வீசுகிற ஈர்ப்பு விசை அந்த கிராவிட்டியும் சமமாகும். அப்போ என்ன ஆகும், ஏரோப்ளைன் அதே கட்டத்தில் வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த இன்ஜின் வந்து த்ரஸ்ட் கண்டினியூஸாக அதே ஸ்பீடில் வந்துட்டு இருக்கனால ஏரோப்ளைன் முன்னோக்கி நகரும். இதுதான் ஏரோப்ளைன் வானத்தில் போய் சமமான நிலையில் மிதக்கிற மாதிரி நகர்ந்து போகிறதுக்கு காரணமாக இருக்குது. சரி, அடுத்து ஏரோப்ளைன் எப்படி திசை மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏரோப்ளைனோட பின்பகுதியில் ரட்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதுவும் வந்து ரெண்டு திசையில் திரும்பும். ஏரோப்ளைன் எந்த திசையில் திரும்பணுமோ அந்த திசையும் இந்த ரட்டரையும் திருப்புவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, காற்று வந்து எந்த திசையில் ரட்டர் திரும்புதோ அந்த திசையில் டைவர்ட் ஆகி போகும். அதனால் ஏரோப்ளைனும் அதே திசையில் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த ரட்டர் மட்டும் இயக்குனா ஏரோப்ளைன் திரும்பினாலுமே அதுக்குள்ளே பயணம் செய்கிற பயணிகளுக்கு வந்து அது ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு கஷ்டமான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அதை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏரோப்ளைனை எந்த டைரெக்ஷனில் திரும்புதோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே சாய்ச்ச மாதிரி பண்ணி அப்படியே திருப்புவாங்க. இந்த ரேஸ் பைக்கில் வேகமாக போய் திருப்பும் போது அப்படி சாஞ்சு திரும்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். இந்த ஏரோப்ளைனை அப்படி சாய்க்கிறதுக்கு வந்து அதோட ரக்கையில் இருக்கிற இன்னொரு பகுதியான ஏலரான் அப்படிங்கிற பகுதி வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஏலரான் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் ஏரோப்ளைன் சாயணுமோ அந்த டைரக்ஷனில் இருக்கிற ஏலரான் அப்படிங்கிற பகுதி வந்து மேல் நோக்கி வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விங்ஸில் இருக்கிற ஏலரான் அப்படிங்கிறது வந்து கீழ் நோக்கி திரும்பும். அப்படி இருக்கிறனால ஏரோப்ளைன் வந்து அப்படி சாயும். அதே சமயத்தில் அதோட பின்பகுதியில் இருக்கிற ரட்டரோட டைரக்ஷனையும் மாற்றுவாங்க. இது எல்லாம் ஒன்று சேரும்போது ஈஸியாக இருந்தாலுமே இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸான காம்போனன்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுனால தான் ஏரோப்ளைன் பாதுகாப்பாக மேலே போகுது, பாதுகாப்பாக தரையிறங்கவும் செய்யுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் சயின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏரோப்ளைன் எப்படி டேக் ஆஃப் ஆகுது, எப்படி பறக்குது, எப்படி வானத்தில் திசை மாறுது, எப்படி லேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யூஸ்ஃபுல் இருக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் மறுபடியும் பார்க்குறேன். அனிதன்ஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.